ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்எஸ் பத்தில் ஒரு 9-10 மணி பக்கத்தில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து லைட்டாக பசிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கூகுள் மேப்ஸில் நிறைய ஹோட்டல் காமிச்சது. ஆனால் நம்மக்கிட்ட மாச கடைசி அப்படிங்கிறதால பட்ஜெட் பெருசாக இல்லை. அதனால நியர்பை இருக்கிற ஒரு நல்ல ஷாப் ஏதாவது போய் சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் மோமோ ஷாப் ஒன்று கட்டு தென்பட்டுச்சு. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பத்தில் அல்பனா கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷோரூம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் வரல ஒரு சின்ன ரோடுக்குள்ளே இருக்குது இந்த மோமோ ஃபேக்ட்ரி. நான் சிம்பிளாக மோமோ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடை பேர் பார்த்திங்கன்னா டப்பாக்காரர்ஸ் மோமோ ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த கடை இங்கே மட்டும் கிடையாது, கோயம்புத்தூரில் 4-5 ஸ்பாட்டுக்கு மேலே இருக்குது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் இருக்கும், பட் ஒரிஜினலாக கடை இங்கே தான் இருக்குது. இந்த ஒரு கடைக்குள்ளே நாங்கள் போகிறோம். பார்த்தா வெளியிலேருந்து நல்லா எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு பல பலன் ஃப்ளாஷியாக இருந்துச்சு. சரி, உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு போனால் ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் ஒரே டைமில். அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டடான ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா லேட் ஈவினிங். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா க்ரௌட் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து அப்போவே ஆர்டர் கொடுத்தா சீக்கிரம் நம்ம கண்ணு முன்னாடி செய்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம மோமோஸ். அதனால் வந்து அங்கே இருக்கிற மெனு கார்டு எடுத்து பார்த்தேன். அந்த மெனு கார்டில் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நிறைய போட்டிருந்தாங்க. மோமோஸில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இங்கே சிக்னேச்சர் டிஷ் என்னங்கிற அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னதான் வந்து சிக்கன் செட்டிநாடு மோமோ. அவர்கிட்ட இது எப்படிங்க இருக்குன்னு கேட்டது, கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, அதுவே அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி நம்ம சாப்பிடுவோம். அதனால் வந்து மோமோஸில் ஸ்பைசி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா மோமோவில் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் டேஸ்ட் இருக்கிற ஒரு டிஷ்ஷு தான். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் செய்கிற அந்த கொலக்கட்டை தான் வந்து மோமோவே, பட் இது சைனீஸ் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுலேயே வந்து சிக்கன் செட்டிநாடு அப்படின்னா சைனீஸில் ஒரு சவுத் இண்டியன் டிஷ் இது எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. நம்ம ஆர்டர் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4-5 வீட் மோமோஸ் எடுக்கிறாங்க. அந்த வீட் மோமோஸ் வந்து அவங்க வச்சுருக்கிற அந்த ஸ்டீம் அவனுக்குள்ளே எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஸ்டீம் அவன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பேக் பண்ணுற குண்டா மாதிரி தான், ஆனால் அது வந்து மோமோஸ்க்காக கொஞ்சம் செய்யப்பட்டது. அந்த அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூட் ஆகிற அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் இன்னொரு பாத்திரத்தில் டக்குன்னு வந்து கிரேவி எடுத்து போடுறாரு. அந்த கிரேவி வந்து அதுவும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த மிக்ஸை அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணிட்டு வராரு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவி வந்து ஹீட் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அந்த ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த லெவல், அதாவது மோமோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோமோஸ் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட் மோமோஸ் வந்து ரெடியாக இருக்குது. அந்த ஸ்டீம் மிஷினுக்குள்ளேருந்து அந்த மோமோஸ் எடுத்து வெளியே நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ் கிரேவியில் அந்த மோமோஸ் எடுத்து அவர் ஆட் பண்ணுறாரு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோமோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அதாவது அந்த மோமோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வந்து சிக்கன் செட்டிநாடுன்னு சொல்லிட்டோம், ஆனால் அவர் அந்த குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிற அந்த ஃப்ளேமோட அந்த ஹாட் பேர்னிங் ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அனல் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹீட் இருக்கும்போது அவ்வளோ காட்டான ஒரு டேஸ்ட்டு. அந்த காட் ஸ்மெல் வரும்போதே நமக்கு மைண்டில் லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பயங்கர காரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்ட்ராங் டேங்கி பிக்காண்டி டேஸ்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல அல்சரட்டிக் பேஷண்ட்டாக இல்லாமல் இருங்க. இந்த ஒரு டிஷ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்டதால் அவங்க இவ்வளோ ஸ்பைசியாக போடுறாங்க, இல்லாட்டி நார்மலாக மோமோஸ் எல்லாம் சாஃப்ட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மோமோஸ் வந்து நம்ம பிளேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அந்த பிளேட்டை வந்து கொஞ்சம் அந்த டெக்கரேட் பண்ணிட்டுருக்காரு. பார்த்தோம்னா 8 மோமோஸ் அழகாக அடுக்கி வச்சிருக்காரு. 8 மோமோஸும் பார்க்குறதுக்கு செக்கசிவ அந்த மனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ அவங்க கொண்டு வரும்போது செம்ம ஹாட் ஸ்மோக்கியாக வருது. நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் செட்டிநாடு மோமோ வந்து நம்ம கைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 3 ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அது என்னன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து டெம்பரேச்சர், அதாவது செம்ம ஹாட்டாக இருக்குது. இன்னொன்று செம காரம், அதுவும் ஹாட்டு தான். அதுவும் இல்லாமல் சிக்கன், அது உடம்புக்கு சூடு. 3 ஹாட்டு டிஷ்ஷு ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ண போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் சின்னதாக ஒயிட் கலரில் சைட் டிஷ் வச்சுருவாங்க. அது மைனஸ் நினச்சிருப்பீங்க, கிடையாது. அதுதான் வந்து ஜிஞ்சர் சட்னி பேஸ்ட். இந்த பேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து லெமனோட மிக்ஸ் ஆகிருக்கிற ஒரு டேஸ்ட்டு, டேங்கியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ உள்ளே இருக்கிற சிக்கன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிச்சு பார்த்துட்டுருக்காரு. ஏன்னா உள்ளே இருக்கிற சிக்கன் நல்லா பேக் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து மோமோ சாப்பிட முடியும். ஸோ நம்ம நண்பருக்கு மோமோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நானும் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணும்போது தான் நம்ம செஃப் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி சிக்கன் செட்டிநாடு மோமோலாம் வந்து கையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் சார் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னாரு. ஸோ கையில் பிக்க ட்ரை பண்ணேன். செம்ம சூடாக இருந்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக 2 ஹாஃபாக பிச்சு அந்த 2 ஹாஃப்லேருந்து 1 பீஸ் எடுத்து நான் அந்த சட்னி தொட்டு சாப்பிட்லான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன தான் காரமாக இருந்தாலும் எனக்கு அந்த சவுத் இண்டியன் டேஸ்ட்டோட அந்த மோமோ வந்து ஒரு புது பிளெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து மோமோஸில் ட்ரை பண்ணதில்ல. மோமோவில் பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள ஒரு பூர்ணம் வச்சுருப்பாங்க, அது வந்து நார்மலாக சிக்கனாக இருக்கும் இல்லாட்டி வெஜ் ஸ்டஃபாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு செட்டிநாடு டேஸ்ட் வந்து உள்ள அது கூட மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு இருந்த பசியில் நாங்கள் 2 பேரும் 4 மோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு ஸ்பீடாக சாப்பிட்டுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா பிளேட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு மோமோ சாப்பிட்ட ஒரு சந்தோஷத்தில் இந்த கடைக்காரங்கிட்ட ரொம்ப காரமாக இருக்குங்க. இருந்தாலும் இந்த மாதிரி டேங்கி ஸ்பைசி மோமோஸ் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்ல, அதுவும் சவுத் இண்டியன் ஃப்ளேவரில் சாப்பிட்டதில்லங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு நானும் பில்லை கட்டிட்டு கிளம்புறேன். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், ஹோட்டல் ரிவ்யூஸ், ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ், புது டிஷ்ஷஸ் இது மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ.